தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. கர்நாடகா கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் இரு அணைகளில் இருந்தும் 86,800 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று மாலை வரை 56,000 கனஅடியாக இருந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 62,000 கனஅடியாகவும் தற்போதைய நிலவரப்படி 70,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து 11வது நாளாக நீடித்து வருகிறது. ஒசூர் அருகே ஒரே செடியில் 80 பிரம்மக்கமலம் பூக்கள் பூத்து குலுங்குவதை வளர்த்து வரும் குடும்பத்தினர் பூஜை செய்து வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த காரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளையராஜா. இவரது வீட்டில் பிரம்மக்கமலம் என்னும் செடியினை பராமரித்து வருகிறார். இந்த வகை பூக்கள் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் என்ற நிலையில் இவரது வீட்டில் ஆண்டிற்கு 2 முறை பூ பூக்கிறது. இரவில் மலரும் இந்த பூக்கள் காலை நேரத்தில் மொட்டாக காணப்படும். இந்நிலையில் ஒரு செடியில் மட்டும் 80 பிரம்மக்கமல பூக்கள் ஒரே நேரத்தில் பூத்துக் குலுங்கி வாசனை வீசும் நிலையில் குடும்பத்தினர் மலர்களுக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். இந்த பூக்களை சுவாமி வழிபாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்துவதாக தெரிவித்தனர். இதனை கிராம மக்கள் ஆச்சரியமாக பார்த்து சென்றனர். கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மன அழுத்தத்தை போக்கவும் அமைதியான சூழலை உருவாக்கவும் கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற தனியார் கிளப் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னை TTK சாலையில் உள்ள தனியார் விடுதியில் கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான வெற்றி கோப்பைகள் அறிமுக நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாக இயக்குநர் ஜெயபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாக இயக்குநர் ஜெயபாரதி, கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொடர்ந்து பல மணி நேரம் வேலை பார்த்து வருவதால் அவர்களுடைய மன அழுத்தத்தை போக்கவும் அமைதியான சூழலை உருவாக்கவும் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். கார்ப்பரேட் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நேரு விளையாட்டரங்கம், நேரு பூங்கா உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு முக்கிய இடங்களில் நடைபெற உள்ளது. இதில் கால்பந்து, தடகளம், நீச்சல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக கூறினர். தனியார் நிறுவனங்களை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறும் ஊழியர்களுக்கு பதக்கங்களும் அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு வெற்றி கோப்பையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் தூய பனிமய மாதா பேராலய 442வது திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகரின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பனிமய அன்னை பேராலயம் உலக புகழ் பெற்றது. இந்த ஆலயத்தின் 442வது திருவிழா கொடியேற்றம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7 மணி அளவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கொடியேற்றத்தின் போது உலக அமைதிக்காக புறாக்கள் பறக்கவிடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பனிமய அன்னையை வழிபட்டனர். கொடியேற்ற விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட SP பாலாஜி சரவணன் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தீனதயாள் உபாத்யாயா திட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ள தொகையில் கையாடல்கள் செய்ததாக அளித்த புகார் தொடர்பாக 13 மாணவர்களை காவல் உதவி ஆணையரிடம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெரியார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டம், மேற்படிப்பு படிப்பது உள்ளிட்ட படிப்புகளுக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதில் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு தீனதயாள் உபாத்யாயா திட்டத்தில் நிதி வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிதியில் முறைகேடு நடைபெற்றதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் மாணவர்கள் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சேலம் வடக்கு காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில்
மாணவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஆலச்சம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மோலாணி முனியப்பன் கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு பொங்கல் வைத்து ஸ்ரீ மோலாணி முனியப்பன் சுவாமிக்கு படைகளிட்டு வழிபட்டனர். முன்னதாக ஒரே நேரத்தில் 200 மேற்பட்ட ஆடு மற்றும் கோழி சேவல்களை பலியிட தீர்த்தம் போடுவதற்கு பக்தர்கள் முண்டியெடுத்துக் கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் எடப்பாடி காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்திய பிறகு கோயிலின் முன்பு உள்ள பாறை மீது அனைத்து ஆடு கோழி சேவல்களையும் பலியிட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் புனித சந்தன மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாதா மின் அலங்கார சப்பரத்தில் பவனி வந்தார். மேளதாளம் விழுங்க புனித சந்தன மாதா மின் அலங்கார சப்பரத்தில் பவனி வரும்போது சம்மணசு என்னும் தேவதூதர் வானத்தில் இருந்து வந்து மாலையுடன் வரவேற்ற நிகழ்வு பொதுமக்களை மெய்சிலர்க்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து மாதா பெத்தானியபுரத்தில் இருந்து புறப்பட்டு திண்டுக்கல் ரோடு, காளியம்மன் கோவில் பகுதி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் பெத்தானியபுரத்தில் வந்து நிறைவடைந்தது. பவனியின் போது மாதாவை ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை அருகே அண்ணம்மாள்புரத்தில் அமைந்துள்ள புனித அண்ணம்மாள் ஆலய 76 ஆண்டு திருவிழா கடந்த 17 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த ஒரு வாரமாக தினமும் ஆலய வளாகத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வான தேர் பவனி நடைபெற்றது. ஆலயத்தினுள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த காவல் தெய்வம் சம்மணசு, செபஸ்தியார் மற்றும் புனித அண்ணம்மாள் சுருவத்தை ஆலய நிர்வாகிகள் எடுத்து வந்து ஆலய வளாகத்தின் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் வைத்து புனித ஜெபம் செய்தனர். அதன் பிறகு வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்ற திருத்தேர் பவனியில் திரளானோர் பிரார்த்தனை செய்தனர். உணவகத்தில் ஏற்பட்ட தகராறை விளக்க சென்ற திமுக ஒன்றிய சேர்மேன் மற்றும் அவரது மகன் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து அவர்களின் ஆதரவாளர்கள் அங்கு சென்று தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களின் கார் கண்ணாடிகளை உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு ராம்நாடு பகுதியைச் சேர்ந்த 3 சுற்றுலா வந்தனர். சங்கரன்கோவில் தேரடி பகுதியில் உள்ள உணவகத்தில் உணவு அருந்துவிட்டு பணம் செலுத்துவதில் கடை ஊழியருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த சமயம் சங்கரன்கோவில் திமுக ஒன்றிய சேர்மனாக இருக்கக்கூடிய லாலா சங்கரபாண்டியன் உணவருந்து வந்த நிலையில் நடைபெற்ற சண்டையினை சமாதானம் செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது ராம்நாடு பகுதியைச் சேர்ந்த 3 ஒன்றிய சேர்மன் மற்றும் அவருடைய மகனான உதயா என்பவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஒன்றிய செயலாளரும் அவரது மகனும் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த சங்கரன்கோவில் ஒன்றிய சேர்மன் லாலா சங்கரபாண்டியன் ஆதரவாளர்கள் தகராறில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே சட்டவிரோதமாக கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறியும் கும்பலில் ஒரு நபரை தர்மபுரி இணை இயக்குநர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள செங்குணம் எனும் கிராமத்தில் பிரபு என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கடலூர் மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த முருகன் என்பவர் வெளி மாவட்டத்திலிருந்து வருகை தரும் கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்து தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 4 கர்ப்பிணி பெண்கள் இவ்விடத்தை அறிந்து காரில் வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்தி 4 பெண்கள் வந்த காரினை பின்தொடர்ந்து வந்து சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட முருகனை விசாரணை செய்தார். பின்னர் 4 பெண்களையும் முருகனையும் அவர் பயன்படுத்திய ஸ்கேன் இயந்திரத்தையும் பறிமுதல் செய்து பெரம்பலூர் மாவட்டம் மருவத்தூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த செயலில் ஈடுபட்ட மற்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.